அவங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் எப்பப்பப்பப்பா உண்மையாவே இந்த நாட்டில் இருக்க முடியாது இருக்கு. உண்மையா இருக்கிறதுக்கே பயங்கர போராட வேண்டிய இருக்கு உண்மையா இருக்கணும்னா. ஆனா நம்ம கோபி எப்பவுமே உண்மையா தான் இருப்பேன். ஏன்னா போன வருஷம் நிறைய பேரை வந்து நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். அதே போல போன வருஷம் கவுன்சிலிங் மூலியமா பல பேரை சேர்த்து விட்டுருக்கோம். ஸோ அதனால உண்மையை சொல்லுவோம். நிறைய பிரச்சனைகளும் இந்த கவுன்சிலிங்குள்ள இருக்கு, அந்த பிரச்சனைகளையும் சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். குறிப்பா இப்பவே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருங்க. 130 தான் உங்கள் பையனுக்கு கட்டாஃப் இருக்குது, 130 தான் உங்கள் பையன் உங்களுடைய பொண்ணுக்கு கட்டாஃப் இருக்குது, அது மாதிரி 180 தான் உங்கள் பொண்ணுக்கு கட்டாஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடைக்காதுப்பா, எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி இந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்துருங்க. இப்போவே போயிருங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போவே போயிருங்க, இப்போலாம் சீட்டு எல்லா இடத்துலையும் அட்மிஷன்லாம் போயிட்டு இருக்க, போங்க அப்படின்லாம் சொல்லி உங்களை பயமுத்தி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாவே பொய் 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 எல்லாமே பொய். ஆனா நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லயே நல்ல காலேஜ் கிடைக்குது 130 கட்டாப்புக்கு. ஆனா இப்பவே ஏன் மேனேஜ்மெண்ட்டுக்கு போனோம்? என்னைய பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டை விரும்பாத ஆள் தான் நம்ம ஆளு. அது யாருன்னா நம்ம டிடிஜி. நீங்க எல்லாமே அதை விரும்பக்கூடாதுங்கிறத என்னுடைய ஆசையும், விரும்பாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த வீடியோல பார்க்க போறது அண்ணா யூனிவர்சிட்டியில எத்தனையோ காலேஜ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே உள்ள எல்லா காலேஜுமே அப்ளியேட்டர் தான். ஆனா அந்த அப்ளியேட்டர் காலேஜ்ல என்னென்ன டைப்ல காலேஜ் இருக்கு, எந்தெந்த டைப்ல இருக்கக்கூடிய கல்லூரியை எப்படி அதை எடுக்கணும், அந்த காலேஜை எதை நம்ம தேர்வு செய்யறது. இப்ப எத்தனையோ காலேஜ் இருக்கு, ஆனா அதை தேர்வு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப யூடியூப் சேனல்கள்ல வீடியோ நானும் போடுறேன், என்ன போல பல பேரும் போடுறாங்க. எல்லாரையும் நம்பணுமான்னு கேட்டீங்கன்னா வீடியோக்களை நீங்க பார்த்து நம்பலாம். ஆனா எதையுமே நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்க நேரடியாக அந்த கல்லூரியை போய் பார்க்கும் போதுதான் எதுவுமே உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு. நமக்கு இன்னும் மே 5ஆம் தேதி ரிசல்ட் வரணும், 12வது ரிசல்ட் வரணும். மே 7ஆம் தேதி நீட் எக்ஸாம் எழுதிட்டு, மே 7ஆம் தேதி அந்த எக்ஸாம் எழுதுறாங்களா, நீட் எக்ஸாம் அதோடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங்கே தொடங்க போறாங்க. ஆனா அதுக்குள்ளயுமே என்ன மாதிரி எல்லாம் மேனேஜ்மெண்ட்ல நடக்குது, எப்பப்பப்பப்பா முடியலப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரி வாங்க, நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே உள்ள என்னென்ன டைப்ல காலேஜ் இருக்கு, குறிப்பா அட்டானமஸ் காலேஜ பல மாணவர்கள் தேர்வு பண்றாங்க, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே நல்லது. அதை இப்ப ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம், உண்மையாவே நல்லது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் மாணவர்களுடைய விருப்பம் என்னவா இருக்குன்னா தனியார் கல்லூரிகள் இருக்கு. தனியார் கல்லூரிகளை தான் எடுத்துட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் ஒப்பிடையில தனியார் கல்லூரி மிகவும் சிறந்ததாக தான் இருக்கு. கடைசி 5 வருடங்களை பார்க்கும் போது தனியார் கல்லூரி ரொம்ப ரொம்ப உயர்ந்திருக்கு, கவர்மெண்ட் கல்லூரி ரொம்ப கீழே போயிருச்சு. அதுக்கு காரணம் தமிழக அரசு எதுவுமே பண்றது கிடையாது. மாணவர்களை நினைக்கிறாங்க ஆனா அந்த ஊக்கப்படுத்துறதுக்கும் அந்த கல்லூரிய உட்கட்டமைப்பு எல்லாத்தையும் நல்லா மேம்படுத்துறதுக்கும் எந்த ஒரு முயற்சியும் பண்றது இல்லை. அதனாலதான் கவர்மெண்ட் காலேஜ் ரொம்ப முக்கியா போகுது. சோ உங்ககிட்ட நேரடியா என்னென்ன அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி எல்லாம் காலேஜ் இருக்குன்னு சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 4 கல்லூரி இருக்குங்க. இந்த 4 யூனிவர்சிட்டி தான். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான கல்லூரின்னு சொல்லலாம். ஆனா இதுல ஒரு கேவலமான கல்லூரிகளும் இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கல்லூரியில குறிப்பா பார்த்தோம்னா சிஇஜி, எம்ஐடி, அதுக்கடுத்து ஏசிடி, அடுத்து அண்ணாமலை, இந்த 4 கல்லூரி இருக்கு. இந்த 4 கல்லூரியில எம்ஐடிக்கும் சிஇஜி, குறிப்பா சிஇஜி எம்ஐடிக்கு தான் ஒரு பயங்கர போட்டி இருக்கு. ஏன்னா இது ரெண்டும் தான் மாணவர்கள் அதிகமா சேர்றாங்க. மற்ற ரெண்டுமே ஏசிடியும் அண்ணாமலையும் ரொம்ப ரொம்ப நல்லா இல்ல. அதுக்கான காரணம் அதை வந்து மேம்படுத்தவில்லை, அரசு மேம்படுத்தல, ஒழுங்கா இல்ல. ஓகேவா? இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மெயின் கல்லூரி. இப்ப சிஇஜி எம்ஐடி எம்ஐடி எல்லாம் வந்து நம்ம ஒரு அட்டானமஸ் கணக்குல சேர்க்கலாம், அது வந்து மெயின் யூனிவர்சிட்டி. ஓகேவா? சோ அடுத்து இது யூனிவர்சிட்டி மெயின் டிபார்ட்மெண்ட். அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ், 11 கல்லூரிகள் இருக்கு. 11 கல்லூரிகள்னா உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனோம்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அடுத்து சேலத்துல உள்ள கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து பர்கூர்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அழகப்பா செட்டியார் காலேஜ் நம்ம காரைக்குடியில இருக்கு, அது போல நிறைய இருக்கு. ஆனா இந்த 4 நான் எதுக்கு சொல்றேன்னா அட்டானமஸ் காலேஜுக்கு தான் பயங்கர ஆசைப்படுறாங்க மாணவர்கள். இந்த 4 கல்லூரிக்கும் பயங்கரமா ஆசைப்படுறாங்க. அதனால இந்த 4 கல்லூரி எது, இந்த 4 கல்லூரியில எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே சிறந்தவைதான். ஆனா மத்த கல்லூரியெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த கல்லூரியில ஸ்பெஷலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதற்கான காரணம் அங்க ஒழுங்கான கட்டமைப்பு இல்லை. ஓகேவா? ஆனா ஒரு சில கல்லூரிகள் இதுலயும் இருக்கு. இப்ப திருநெல்வேலி எல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. சோ திருநெல்வேலி கல்லூரிக்கும் பயங்கர போட்டிகள் இருக்கு. அட்டானமஸா இல்லைனாலும் போட்டி இருக்கு. மத்த கல்லூரிகள்ல ஒரு போட்டி இல்லாத கல்லூரிகளா தான் இருந்துகிட்டு இருக்கு, பார்க்கப்படுது. சோ அடுத்து இந்த கவர்மெண்ட் காலேஜ், 11 காலேஜ் சொல்லிட்டேன். அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பிஎஸ்டி, அதுக்கடுத்து சிஐடி, அதற்கடுத்து நம்மளுடைய என்ன கல்லூரி தியாகராஜர் காலேஜ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய
உட்பிரிவுகள்ல இருக்கக்கூடிய கல்லூரி, இது எல்லாமே அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரி. அதிலையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூணு கல்லூரியும், இந்த மூணு கல்லூரியுமே ரொம்ப ரொம்ப நல்ல கல்லூரி. இது மூணையுமே தேடி தேடி போறாங்க மாணவர்கள். இந்த மூணுக்குமே நல்ல அங்கீகாரம் இருக்கு, நல்ல சிறந்த கல்லூரியா பார்க்கப்படுது. ஓகேவா? இது வந்து நம்ம பார்க்கப்படுது சிக்ரின்னு சொல்லுவாங்க, சிக்ரி அண்ட் சிஐபிஇடின்னு சொல்லுவாங்க. இது தொழில் சார்ந்த கல்லூரிகள். தொழில் சார்ந்த கல்லூரினா நம்ம சென்னையில ஒரு கல்லூரி இருக்கு, அப்புறம் வந்து சேலத்துல ஒரு கல்லூரி இருக்கு, காரைக்குடியில ஒரு கல்லூரி இருக்கு. இந்த மூணையுமே போட்டி போடுவாங்க. ஆனா இந்த கல்லூரி தொழில் சார்ந்த கல்லூரி, தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு போகணும்னா இந்த மூணு கல்லூரியும் எடுக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்டிடியூட்டன் காலேஜ் அப்படின்னா தொகுதிகள்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீஜினல் கேம்பஸ் சொல்லுவாங்க. இது போல 16 கல்லூரிகள் இருக்கு. இந்த 16 கல்லூரிகளும் நல்ல கல்லூரியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல ரீஜினல் கேம்பஸ் சொல்லுவாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இங்க இயங்கிட்டு இருந்தாலும் அதே போல பல யூனிவர்சிட்டிஸ் ஊருக்கு ஊர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப 16 யூனிவர்சிட்டி இருக்கு. இப்ப நம்ம கோயம்புத்தூர் ரீஜினல் கேம்பஸ் இருக்கு, மதுரையில இருக்கு, அதுக்கப்புறம் இது போல திருநெல்வேலியில இருக்கு, இது மாதிரி ஒண்ணு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே கடைசியா பார்க்கப்படும். இந்த கல்லூரிக்கு பெரிய லெவல்ல சேர்க்கைகள் இல்ல, ஒழுங்கா இல்லாததுக்கான காரணம் இந்த 16 கல்லூரியுமே அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் தான். ஆனா ஏன் ஒழுங்கா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மாணவர்கள் சேர்க்கை ஒழுங்கா இல்லாததுக்கான காரணம் அரசு தான். ஒழுங்காவே எடுத்து அதை நடத்த மாட்டேங்குது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க எந்த ஒரு உட்கட்டமைப்பும் இல்ல. எல்லா உட்கட்டமைப்பும் இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் ஒழுங்கா இல்லாத காரணத்தினால மாணவர்கள் இந்த 16 காலேஜையும் எடுக்கிறதே இல்ல. அடுத்து சொல்ல போறது செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரிங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணுமா? உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒட்டு மொத்தத்துல எல்லாமே வந்து தனியார் கல்லூரியை நோக்கி தான் போறாங்க. அதுதான் இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரி. இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல பல கல்லூரி அட்டானமஸ் காலேஜா இருக்கு. அட்டானமஸ் காலேஜுக்கு தான் மகிமை கூடுது. இன்னைக்கு தனியார் கல்லூரியை எடுக்கக்கூடிய மாணவன் தான் அதிகமா இருக்கான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கக்கூடிய மாணவன் மிகவும் குறைவாக தான் இருக்கான். காரணம் தனியார் கல்லூரியில அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய ஸ்பெஷலிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்டோட ஸ்பெஷலிட்டிஸ், அங்க எப்படி ஃபர்ஸ்ட் இயர் போனதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவரை வந்து ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு அனுப்புறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனியார் கல்லூரிகள் அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தனியார் கல்லூரிகள் வளருது. அதனால செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரி 424 காலேஜ் இருக்கு. இந்த 424 கல்லூரியில பலது அட்டானமஸா இருக்கு, பலது நான் அட்டானமஸா இருக்கு. இப்ப எல்லா கல்லூரியும் உங்கள்ட்ட சொல்லிட்டேங்க. இதுல எதை நீங்க சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு அட்டானமஸ் கல்லூரியில சேர்ந்தா கூட, ஏதோ ஒரு அட்டானமஸ், நம்ம அட்டானமஸ பத்தி டீட்டெயிலா போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு டாப் 20 காலேஜை போட்டிருக்கேன். இந்த டாப் 20 காலேஜுமே ரொம்ப ரொம்ப அருமையான கல்லூரி. இன்னும் பல கல்லூரிகளை போட போறோம், குறிப்பா டாப் 100 காலேஜ் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன். அதனால நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, இப்பவே அவசரப்பட வேணாம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு பார்ப்போம். நம்ம வந்து நேரடியாக விசிட் பண்ணி பார்த்துருவோம். ஒரு கல்லூரி இருக்கா, அந்த கல்லூரிய நம்ம நேரடியாக போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணுவோம். இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம வர வேண்டிய இருக்கு, குறிப்பா ஒரு டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட், குறிப்பா இப்ப வந்து AML னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதே போல ட்ரிபிளி, அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், இது போன்ற பல இது இருக்கு. ஆனா வந்து எது வளர்ச்சியில இருக்கு, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதனால நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. யாருமே வந்து நம்ம சேனலை நீங்க மற்ற சேனல்களை பாக்குறத விட கொஞ்சம் வேற மாதிரி நீங்க பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இங்க தவறுதலாகவும் நடக்குது, நல்லதாகவும் நடக்குது, அதை நம்ம சேனல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதனால எந்த கல்லூரியை எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அட்டானமஸ் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப மகிமை அதிகம். ஏன்னா அட்டானமஸ் கல்லூரிங்கிறது அந்த கல்லூரிக்குள்ளேயே எல்லாமே திருத்தப்படும். தன்னாட்சி கல்லூரிகளா அதுக்கு எதுக்கு வழங்கப்படுதுங்கிறத நம்ம டீட்டெயிலா ஒரு வீடியோல, நான் அட்டானமஸ்னா என்ன, அட்டானமஸ்னா என்னங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது போல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. ஒரு ஒரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் இருந்தா அந்த கல்லூரிக்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனலைஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தானே எல்லாத்தையும் பண்றேன், நமக்கு வந்து டீம் எல்லாம் கிடையாது. நான் உங்களுக்காக தான் நேரடியா இறங்கி உங்களுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சிக்கலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து என்னுடைய வீடியோட பார்த்துக்கிட்டே தினமும் இருங்க. நன்றி, வணக்கம். பை பை. டிடிஜிஸ், தேங்க்யூ.